ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுமதி. கேன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் கொடுத்துருந்த அந்த 10 ஸ்டாக்ஸும் எப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துட்டு நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்ட்ராடேக்கு எடுத்துக்கணுங்கிறதையும் பார்த்துடலாம். இல்லை பாருங்கள், இதுதான் வந்து நேற்று நான் கொடுத்துருந்த அந்த 10 ஸ்டாக்ஸு, அதோட ரிவ்யூ பார்த்துடலாம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்டாகவே தான் இருந்தது, பெரிய ஒரு வால்டாலிட்டி இல்லை. ஆனாலும் அந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லேயும் நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு நண்பர் வந்து என்கிட்ட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மட்டுமே காட்டுறீங்களே மேடம், 5 மினிட்ஸில் வந்து எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக நான் இன்றைக்கி எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி 5 மினிட்ஸ் ஸ்கால்பிங் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி அவருக்காக நான் 5 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் என்னுடைய சஜஷன் வந்து 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் ரெண்டு டைம் ஃப்ரேம்லேயுமே வந்து இன்ட்ராடேக்கு பண்ணலாம். அதுதான் இன்ட்ராடேயில் 5 மினிட்ஸ் அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனாலும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது, அதில் நிறையா வால்டாலிட்டி இருக்கும். அவங்களால வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக நம்மளால் எடுக்க முடியும். ஆனாலும் 5 மினிட்ஸில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஐ இல்லைங்களா. ஸோ எஸ்பிஐ பாருங்கள், நம்மளுடைய ட்ரேட் செட்டப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த க்ரீன் லைனுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம பையிங்க்கு எடுத்திருப்போம், இங்கே எடுத்திருக்கோம். பட்டு மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ நியூட்ரலாக வந்து இன்றைக்கி பெரிய ஒரு மூமெண்ட்டே இல்லாமல் இருக்குது. கடைசியாக 3 மணிக்கு மேலே தான் ஒரு நல்ல மூமெண்ட் இருந்து நம்மளுடைய டார்கெட் வந்து இங்கே அச்சீவ் ஆயிடுச்சு, சரிங்களா. அடுத்தது பாருங்கள் யூபிஎல். யூபிஎல் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கேண்டில், நல்ல தெளிவான ஒரு கேண்டில் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே கரெக்டான ஒரு என்ட்ரி சிக்னல் இல்லை. பட் என்னென்னா இங்கே ரிவர்சலுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ரிவர்சலில் இங்கே நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இங்கே ரிவர்சலுக்கு எடுத்திங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு டார்கெட் வந்து சிபிஆரில் புக் பண்ணிக்கணும். பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி சிபிஆருக்கு மேலே இந்த ரிவர்சல் போட்டிருக்கு இல்லைங்களா, இங்கே தான் எடுத்தேன். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சுங்கிறதுனால நான் இங்கே எடுத்து இந்த நம்மளுடைய டார்கெட் வந்து இங்கே இருக்கு இல்லைங்களா. டார்கெட்டுக்கு முன்னாடியே வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை இருக்குது. ஸோ அங்கேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு, ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நகர்த்தி கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே புக் பண்ணிக்கலாம். ஒரு டார்கெட் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே தான், இதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருந்தால் தான் இங்கே, செகண்ட் டார்கெட்டுக்கு தான் இங்கே, சரிங்களா. அடுத்து பாருங்கள் அரோஃபார்மா. அரோஃபார்மாவும் நம்மளுக்கு பையிக்கான என்ட்ரி தான். ஸோ 5 மினிட்ஸில் வந்து இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒயிட் கலர் டாட்டர் லைன்ஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹை, வீக்லியோட ஹையும் இங்கே இருக்குது. அந்த ரெண்டையும் தாண்டி ஒரு கேண்டில் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. இதுக்கு மேலே நம்ம பை எடுத்தோம்னா அடுத்த டார்கெட் வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுது. அதுக்கப்புறம் நியூட்ரலாகவே தான் மார்க்கெட் இருக்குது. அடுத்து பாருங்கள் பர்ஜர் பெயிண்ட். ஸோ இது வந்து நம்ம செல்லிங்க் எடுத்திருப்போம், சரிங்களா. ஆனால் செல்லிங்க்கு பாருங்கள் இங்கே வந்து ஒரு தெளிவான சிக்னலே வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஏன்னா நம்மளுடைய கேன் லைனுக்கு கீழே இங்கே தான் வந்து செல்லு. ஸோ அது வந்து ரெண்டு டார்கெட் ஆல்ரெடி கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் தான் எடுப்போம். பட் இங்கே வந்து வீக்லியோட லோ இங்கே இருக்குது, சரிங்களா. வீக்லியோட ஹை இது, வீக்லியோட லோ வந்து இந்த எல்லோ கலர் டாட்டர் லைன்ஸ். ஸோ இந்த இடத்துலங்கும் போது இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ட்ரி. பட் இங்கே கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, அதுக்கு கீழே நம்மளுக்கு என்ட்ரி இல்லை, அங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ இங்கே ப்ராப்பர் சிக்னல் இல்லாதங்காட்டி நம்ம இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ட்ரேடிங்க்கு எடுத்துருக்க மாட்டோம். அடுத்து பாருங்கள் டிவிஸ் லேப். டிவிஸ் லேப்பும் அப்படி தான், உங்களுக்கு இங்கே நம்ம க்ரீன் லைனுக்கு மேலே இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம். பட் அது என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்டாப் அடிச்சிருச்சு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நம்மளுடைய கேன் டிகிரி லைனில் பாருங்கள் இங்கே வந்து பைக் எடுக்கிறோம் அப்படின்னா அது கீழே இருக்கிற டிகிரி லைன் தான் வந்து ஸ்டாப் லாஸ். அது கீழே ஒரு கேண்டில், நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் எடுக்கிறீங்களோ அதே டைம் ஃப்ரேமில் ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆயிடணும். இப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எடுத்திருக்கேன், இந்த ஒயிட் கலர் லைன் இங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகுது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்டாப் அடித்து நம்ம வெளியில் வந்துடுவோம். பட் அதுக்கப்புறம் அந்த ஒரு கேண்டிலில் வந்து அது டார்கெட் கொடுத்துருச்சு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்டாப் அடித்தது தான், சரிங்களா. அடுத்து ஹேவல்ஸ். ஹேவல்ஸ் பாருங்கள் செல்லிங்க்கு இங்கே அழகு போல் நம்ம இங்கே எடுத்திருப்போம், உடனே ஒரு டார்கெட் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. அடுத்தது ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் பாருங்கள் இந்த இடத்துல பையிங்க்கு வந்து இங்கே எடுத்திருந்தாலும்
நம்ம இங்கே சின்ன டார்கெட் தான் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த கேண்டில் வந்து இவ்வளோ பெரிய பை கேண்டிலாக இருக்கிறதுனால நம்ம இந்த கேன் டிகிரி லைனும் ப்ரீவியஸ் டேவோட ஹையும் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ அதை தாண்டி க்ளோஸ் ஆகி எடுத்துட்டோம்னா அடுத்த டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிரும். இல்லைன்னா அங்கே பட்டுட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ரிவர்சலில் தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. பாருங்கள், இங்கே வந்து டார்கெட் சின்னதாக இருக்கனால நம்ம இங்கே எடுக்க மாட்டோம். வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே தெளிவான ஒரு ரிவர்சல் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை வந்து இந்த லைன். ஸோ அங்கே அந்த கேண்டில் வந்து ஹையில் பட்டுட்டு திரும்பியிருக்கு. அப்போ இங்கே ரிவர்சல் கெடுத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, சிபிஆர் தான் டார்கெட். எக்ஸாக்டாக சிபிஆரில் வந்து பட்டுருச்சு பாருங்கள். சூப்பரான ஒரு ரிவர்சலுக்கு வந்து நம்ம இங்கே எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். அடுத்து ஹெச்டிஎஃப்சி. ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு பையிங்க்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. க்ரீன் லைனுக்கு மேலே இருக்குது. இங்கே எடுத்தீங்கன்னா அடுத்து ரெண்டு ப்ராஃபிட் வந்து உடனே 5 மினிட்ஸ்லேயே வந்து கிடச்சிருச்சு. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான சிக்னல் எதுவுமே இல்லை, என்ட்ரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கல இதில். அடுத்து ஹீரோ மோட்டார்ஸ். ஹீரோ மோட்டார்ஸ் பாருங்கள், இதுவும் பைக்கு தான். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹை, அதாவது இந்த டாட்டர் லைன்ஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹை, அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு, ஆனாலும் அடுத்து வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் இல்லாமல் ரெட் கேண்டில் இருக்கனால வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், ஒரு தெளிவான ஒரு பை கேண்டில் வந்து இங்கே மேலே மறுபடியும் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் இங்கே, அடுத்தது இங்கே, ரெண்டு ப்ராஃபிட் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இந்த 10 ஸ்டாக்ஸுமே வந்து இன்றைக்கி எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். முன்னாடி இன்றைக்கி நம்ம பண்ண ட்ரேட் பண்ண ஸ்டாக்ஸினுடைய ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிது, என்ட்ரி எங்கே எடுத்தோம், எக்ஸிட் எங்கே பண்ணோம், ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து நான் அதெல்லாம் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். பாருங்கள், இதுதான் அந்த எக்ஸல் ஷீட்டு. இதில் வந்து செல்லிங்க்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்துச்சு, பைக் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்துச்சு, என்ட்ரி எங்கே, எக்ஸிட் எங்கே, ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருப்போம், 50,000 ருபீஸ்க்கு எவ்வளோ குவான்டிட்டி ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லேயும் வந்து எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்க முடியும், ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ கிடச்சிது, அந்த ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு இவ்வளோ ஸ்டாக்குக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருப்போம், அதே ஃப்யூச்சரில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாட் எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் கிளியராக கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்டாக் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு, ரெண்டு ஸ்டாக் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி என்ட்ரியே கிடைக்கல. சரிங்களா? டோட்டலாக உங்களுக்கு கேஷில் எடுத்திருந்தீங்கன்னா 1,960 கிடச்சிருக்கும். அதே எஃப்என்டோவில் எடுத்திருந்தீங்கன்னா 21,330 ருபீஸ் வந்து கிடச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம இன்ட்ராடேக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த 10 ஸ்டாக்ஸ், ஒன்று மெக்டவல், இன்ஃபி, ஏசியன் பெயிண்ட், HCL டெக், HDFC பேங்க், ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், LNT, ACC, இண்டசன் பேங்க், TCS. சரிங்களா? இந்த 10 ஸ்டாக்ஸும் நாளைக்கு எப்படி பர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நாளைக்கு ரிவ்யூவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.